டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். யாருடைய வெளித்தோற்றத்தை வச்சு அவங்க உள்ளே இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம கணக்கிடக்கூடாது. இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டோட எலிவேஷனை சிம்பிளாக பிளான் பண்ணிவிட்டு வீட்டோட இன்டீரியர்ஸை ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் லேசர் கட் டிசைன் பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்து இன்டீரியர்ஸை செம ஐ கேச்சிங்காக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்னு கொடுத்து ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணி தேவையான அளவுக்கு வார்ட்ரோப் பண்ணு கபோர்ட் ஒர்க் செஞ்சு வீட்டை செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடமேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1320 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 33 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கிரே கலரில் பிளான் பண்ணி ஆரஞ்சு கலரில் டெக்ஸ்ட் டிசைன்ஸும் அது போக டைல்ஸும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 15x18. ஜலமூலையில் 650 அடி வரைக்கும் போர் போட்டு பக்கத்தில் 6000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீ குட் டோர் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்டி வெட்டே ஸ்லே பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வித் அக்ரலிக் சீட் அண்டு பேக் லைட்டோட சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. யூனிட்டுக்கு மேட்சிங்காக சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதே சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கு. சைஸ் 4x4. சாமி ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்காக உள்ள பெரிய டிஸ்பிளே யூனிட் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்றாரோ. சைஸ் 10x16. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபும் கீழே வார்ட்ரோப்ஸும் அது கட்டாச்சில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 5x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 8x10. கார்னரில் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
டைனிங் எடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன், சைஸ் 8x10. யூஸ் எப்படி டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. இது கட்லரி ட்ரே, கீழே பிளேட் பேஸ்கெட், சைடில் ஆயில் புல் அவுட் ட்ரே. டேபிள் டாப் மேலே ஓவர் ஹெட் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சின்னதாக ஒரு பேசேஜ், அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற லாஞ்சுக்கு என்ட்ராரோ, சைஸ் 8x10. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ, சைஸ் 10x16. எல்லா ரூம்ஸுக்கும் ஒரே மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி உள்ள பெரிய மிரர் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. டச் டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 5x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ, இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப்லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃப் பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டச் டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 5x7.5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், சவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க.
அடுத்தது பேசேஜில் இருந்து ஓப்பன் டைப் ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ற வரும் உட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. தரைக்கு போகிற உட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 94 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் அந்த காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.